உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஸோ இந்த பதிவினை பற்றி நம்ம வந்து பார்ப்பதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படக்கூடிய ஒரு விடயம், ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு நம்மளுடைய சேனலுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, அதாவது நம்ம டிஆர்பி அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வரவில்லை. ஸோ அப்படி வரும்பொழுது நம்ம உடனுக்குடனே கொடுப்பதற்கு நம்ம தயாராக இருக்கின்றோம். ஸோ அப்படி இருந்த போதும் ஏன் வந்து ஒவ்வொரு விடயத்தை பற்றியும் நம்ம வந்து இடையில் வந்து பதிவு பண்ணுறோம்? ஏன்னா நான் வந்து தொடர்ந்து பதிவுகள் கொடுப்பதில்லை, ஏன்னா சரியான அறிவிப்பு வரட்டுமே அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சில உறவுகள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பம், தொய்வு நிலை. ஸோ இதனை பொறுத்து அவர்களுக்கு இதே போன்றுதானே மற்ற உறவுகளுக்கும், ஏன்னா சில உறவுகள் நம்மளோட தொடர்பு கொள்ளும்போது நேரடியாக நம்மிடம் வந்து பகிர்ந்து கொள்ளும்போது, ஸோ அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இதே போல்தானே மற்றவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டும், ஸோ முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக தான் நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ இதில் வந்து சில விடயங்கள் வந்து நம்ம வந்து சுட்டி காட்டி, ஸோ இப்படி அமையலாம், ஸோ காத்திருங்க, ஸோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டி தான் நம்ம பதிவு பண்ணுறோம். ஆனாலும் சில உறவுகள் வந்து வேஸ்ட்டு பதிவு அப்படின்லாம் சொல்கிறதையும் நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம அதற்காக நம்ம வந்து சில விடயங்களை வந்து நம்ம சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, நமக்கு நம்மை எதிர்நோக்கி நம்மிலிருந்து சரியான ஒரு தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உறவுகள், ஸோ அவர்களை ஒரு மோட்டிவேஷன் செய்யணும், அவர்களுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையிற்காக நம்ம வந்து சில பதிவுகளை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து தமிழ்லாம் வந்து பார்ப்பதற்கு ஏதோ தகவல் இருப்பது போல் தமிழில் இருக்குது, உள்ளே போய் பார்த்தோம்னா அதில் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்லி சில உறவுகள் பதிவு பண்ணக்கூடிய இதுவும் நமக்கு பார்க்குறோம். அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லக்கூடியதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா தமிழ்லையே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதும் அதை சார்ந்து தான் நம்ம வந்து உள்ளேயே நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன எதிர்பார்ப்போடு உள்ளே போய் பார்க்குறாங்க, தமிழ்லையில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத எத்தனை உறவுகள் வந்து அதை உற்று நோக்கி அதை கவனித்தார்கள் என்று நமக்கு தெரியலை. ஆனாலும் நம்பிக்கைக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த பதிவு, சரி ஓகே நான் இது தொடர்பாகவே நம்ம வந்து தொடர்ந்து பேச வேண்டாம் அப்படிங்கிறதுனால, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கின்றோம், ஏன்னா அதாவது நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை பற்றி பார்த்தோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்டு பிடி அசிஸ்டண்ட்டுக்கான நியமன தேர்வு நடக்குமா, அப்படி நடந்தால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியான மெட்டீரியல் எடுத்து படிக்கணும் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் என்னென்னா அந்த பிஜி அசிஸ்டண்ட்டு, ஸோ பிஜிடிஆர்பி தொடர்பான விடயங்கள் வந்து பல உறவுகள் கேட்கக்கூடியது. ஏன்னா இது 2021 பிஜிடிஆர்பியே வந்து முழுமை பெற்று விட்டதா அப்படிங்கிற செகண்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வருமாங்கிறது அந்த கேள்விகள் இன்னும் வந்து கேட்ட வண்ணம் தான் பல உறவுகள் இருக்கிறாங்க. செகண்ட் செலெக்ஷன் வருமா சார் அப்படிங்கிற அந்த கேள்விகள். காரணம் என்னென்னா பல உறவுகள் வந்து கடைசி விளிம்பு நிலையில் அடுத்த வாய்ப்பு வந்தால் நம்ம உள்ளே போயிடலாம்ங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, ஸோ அதில் வந்து தவறு இல்லை. அதே நேரத்தில் நம்ம வந்து அடுத்த பிஜிடிஆர்பிக்கு தயாராகணும், ஸோ இதையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீங்க அப்படிங்கிறத நம்ம பல முறை வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறோம். இதில் வந்து வேகன்சி வந்து கம்மியாக இருக்குதே, ஸோ நமக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா, ஏன்னா 267 வேகன்சி தான் அப்படிங்கிற வந்து ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வேகன்சிக்கு நம்ம மறுபடிக்கும் வாய்ப்பு கிடைக்குமா, நம்ம ஏற்கனவே கிடைத்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுட்டோமே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோட மீண்டும் வந்து முயற்சி செய்வதிலிருந்து பின்வாங்கி நமக்கு இனிமே இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சென்ற உறவுகளையும் நம்மளால் பார்க்க முடிகின்றது. ஸோ இது எதற்காக நான் சொல்கிறேன்னா, இதில் நானும் ஒருவனாக என்னை நான் மடைமாற்றிய நிகழ்வுகளும் என்னிடம் இருக்கக்கூடியது. ஸோ இப்படியாக நமக்குள் நாமே வந்து இது வந்து முடியாது, இது நமக்கான வாய்ப்பு இனிமே இல்லை,
ஸோ அப்படியான ஒரு எண்ணத்தில் நம்ம பயணிக்கும்போது கண்டிப்பாக வந்து வாய்ப்பு நம்ம விட்டு தான் போகும். ஆனால் எத்தனை வேக்கன்சி வேண்டுமானாலும் இருக்கட்டும், முயற்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் உறவுகளே. ஸோ முயற்சி எப்படி செய்யணும்? அப்போ மெட்டீரியல்லாம் சிலபஸ் மாறும்னு சொன்னாங்களே, அப்போ எந்த சிலபஸை படிக்கிறது? சிலபஸ் மாறட்டுமே, அதை பற்றி ஏன் நம்ம கவலைப்படணும்? ஆனால் ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சிலபஸ் இருக்குது, ஏற்கனவே நம்மளுடைய சப்ஜெக்டை பற்றியே நமக்கான ஒரு டெப்த் நாலேஜ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து மீண்டும் மீண்டும் நம்ம வந்து அதையே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமே. ஸோ அதன் மூலமாகவே கிண்ட்ஸ் எடுக்கலாமே. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய இதெல்லாம் இனி இருக்கக்கூடிய காலங்களில் கிண்ட்ஸ் எடுத்து படிப்பது தான். ஏன்னா நம்ம எவ்வளவு தான் நம்ம படித்தாலும் அதை நமக்குள் வந்து சின்ஸ் எடுத்து எழுதி வைக்கும் பழக்கத்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். ஸோ அப்போ தான் வந்து என்னென்னா ஒரு போகிற போக்கில் நம்ம வந்து சில விடயங்களை திருப்பி பார்ப்பதற்கு நமக்கு அது வாய்ப்பாக அமையும், சரிங்களா? ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, சிலர் வந்து வேலை பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டே எப்படி வந்து நாங்கள் வந்து இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகுவது அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்கும். ஸோ இதை நான் பிஜிடிஆர்பிக்கு மட்டும் சொல்லலை, அனைத்து தேர்வு போட்டித் தேர்வுக்கும் தயாராகக்கூடியவர்களுக்கு இந்த விடயம் நான் சொல்றது. நீங்க ஒரு இடத்துல பணி புரிந்து கொண்டே இருந்தாலும் நீங்க இந்த கிண்ட்ஸ் எடுத்து படிக்கும் பழக்கத்தை நீங்க உருவாக்கி வச்சிருந்தாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதை பற்றிய நாலேஜ், உங்களுக்கு இதை பற்றிய ஒரு தேடுதல், ஒரு வேட்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்க அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. இப்போ தமிழ்லலாம் பார்த்திங்கன்னா சத்தம் போட்டு படிக்க சொல்லுவாங்க தமிழ் ஆசிரியர்கள். எதுக்குன்னா நம்ம படிக்கக்கூடியது செவி வழி மூலமாகவும் நம் காதுக்குள் செல்ல வேண்டும், அந்த ஒரு விடயத்துக்காக வந்து அந்த விடயத்தை செய்ய சொல்லுவாங்க. அதே போல் எழுதி பார்க்க சொல்லுவோம். ஸோ நம்ம செய்யக்கூடியது இப்போ அதுதான், எவ்வளோ தான் படித்தாலும் அதே ஒன்றுக்கு இரண்டு முறை எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து தேர்வு முறையை தேர்வியை வைத்து தான், மதிப்பெண்ணை வைத்து தான் வந்து ஒருவருடைய நாலேஜை வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு கல்வி முறை இருப்பதனால அப்போ இந்த எழுதி பார்க்கும் பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணுறோம். அப்போ எழுதும் போது என்ன ஆகும்? அதை சொல்லிக்கொண்டே நம்ம எழுதும் போது அது நம்மளை அறியாமலே நம் மனதிற்குள் வந்து பதிய ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம அதை படிக்கும்போது சுலபமாக அதை வந்து நம்ம மனதிற்குள் வந்து நிற்கக்கூடியதாக இருக்கும். படித்த ஒன்றாகவே நமக்கு அது தெரிய வரும். ஸோ அதனால தான் எழுதும் பழக்கத்தை வந்து உண்டாக்குவது. ஸோ இப்போ நம்ம இந்த போட்டித் தேர்வுகள் படிக்கும்போது நம்ம ஒரு பாராவை எழுதி பார்க்க முடியுமா? அப்போ நம்ம படித்து கொண்டே இருக்கும்போதே அதில் அண்டர்லைன் பண்ணுறோம், அதை வந்து ஒரு கிண்ட்ஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த கிண்ட்ஸுக்குள்ளேருந்து ஒரு கொஸ்டினை மேக் பண்ணுறோம். இப்படியாக நம்ம வந்து நமக்கு நாமே வந்து அதை வந்து செதுக்கி கொண்டால்தான் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மளால் செல்ல முடியும். ஸோ இந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 267 போஸ்டிங் தான் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகும்போது ஸோ என்னன்னா போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் போது அப்போ போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான சூழல் இருக்குது. ஸோ இப்படியாக அந்த போஸ்டிங் வந்து மாறுபடக்கூடியது இருக்குது, குறைய போவதில்லை ஆனால் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதற்கு நம்மளே நாம் தயார்படுத்தி கொள்ளணும். அப்போ போஸ்டிங் எவ்வளவு அப்படிங்கிறத விட நம்ம அதற்கு எப்படி தயாராகுது, அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான், ஸோ நம்ம அதைத்தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ அந்த தன்னம்பிக்கையோடு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இதில் இன்னொரு விடயம் நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இது தொடர்பான உறவுகள் வந்து பலரும் வந்து அதிலும் குறிப்பாக பல சகோதரிகள் வந்து 50%க்கு மேலே வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிற தகவலை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லும்போது இது மற்றவர்களுக்கும் அது உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ உங்களுடைய அனுபவங்களை, ஏற்கனவே வந்து போஸ்டிங் எடுத்து நீங்கள் வேலைக்கு போயிருக்கலாம், ஸோ நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இது மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ உங்களுடைய அனுபவம், உங்களுடைய எப்படி தயாராகிறீர்கள், என்னென்ன சப்ஜெக்டுக்கு எப்படியான மெட்டீரியலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இந்த விவரங்களை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லோருக்குமே, ஏன் எனக்கு கூட அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் உங்களிடம் நான் உரிமையோடு கேட்கக்கூடிய ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். ஸோ நம்பிக்கை, அது இருந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம். ஸோ எந்த ஒரு உங்கள் வெளியில் வந்து மற்றவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா நீ இவ்வளவு படிச்சிருக்க இது பண்ணியிருக்கிற, ஆனால் ஒரு தேர்வில் உன்னால் தேர்ச்சி பெற முடியலை, உனக்கெலாம் ஈஸியாக வேலை கிடச்சிரும், ஏன் நீ உன்னால் முடியலை, ஏதோ படிச்சிருக்க வேறு ஒன்றும் திறமையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உங்கள் மனநிலையை வந்து காயப்படுத்தும் நிலையெல்லாம் வந்து பல உறவுகள் வந்து சொல்லுவாங்க.
நம்ம மட்டும்தான் இருக்கிறோமா, எத்தனோ பேர் போட்டிகள் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் எல்லாருமே முயற்சி செய்யக்கூடியவர்கள், அந்த முயற்சியில் நம்மளும் ஒருவர். ஸோ நம்ம அந்த இடத்துல அடையணும்னா நம்ம இன்னும் மேலே இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கின்றது. ஸோ அப்போ இந்த கட் ஆஃபு அப்படிங்கிற போது, இந்த கட் ஆஃபுக்குள்ளே ரிசர்வேஷனுக்குள்ளே நம்மளுடைய போட்டிகளை நம்ம வந்து எப்படி சமாளித்து இதில் ஆரோக்கியமாக, ஏன்னா எல்லாருமே திறமையுடையவர்கள், அந்த திறமைக்கு தகுந்தாற்போல் நம்ம எப்படி கட்டமைத்து கொள்ளப் போகிறோம். மற்றவர்கள் உங்கள் மனதை காயப்படுத்தும் விதமாக சில விடயங்களை சொல்வது, அதை மனதில் போட்டுக்கொள்ளாதீங்க. ஸோ அது நீங்கள் கடந்து செல்லுங்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து விளக்கம் சொல்லி கொண்டே இருந்தால் அதற்கு மட்டுமே உங்களுக்கு டைம் இருக்குமே தவிர, கண்டிப்பாக முயற்சி எடுப்பதற்கு, உங்களை அடுத்த கட்ட நகர்வு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள், டைம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதையெல்லாம் கடந்து செல்லுங்கள். அது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத மற்றவர்கள் நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டாம். நாம் என்ன செய்கின்றோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் முயற்சி செய்யுங்க, வெற்றி நிச்சயம். தொடர்ந்து நம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு அறிவிப்புகளும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவும் ஒரு அறிவிப்பு வரும்போதும், நம்ம உடனுக்குடனே நம்ம சேனலில் வந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவே என்னுடைய பலம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.